கிறிஸ்துவ பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாகிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுவேன். தினம்தோறும் அதிகால வெள்ளை 3:30 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். அதிகால வெள்ளை தொடர்ந்து இணைந்திருங்கள். உபாகமம் 11:26-28 ஆகிய வசனங்கள், இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுகிறானால் சாபமும் வரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் போது ஆசீர்வாதம், விக்கிரக வழிபாடுகளுக்குள்ள போகும்போது சாபம் வரும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொள்ளும் போது ஆசீர்வாதம் வரும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாக துன்மார்க்கமாக வாழும்போது சாபம் வருகிறது. இன்னைக்கு காலை வெளியில் செய்தி என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான ஜனங்கள் உலகத்துக்குள்ள இருக்கிறாங்க. விக்கிர வழிபாட்டில் உள்ள ஜனங்களும் இருக்கிறாங்க. விக்கிர வழிபாட்டில் இருக்கும்போது வேதம் சொல்கிறது, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி. யாரெல்லாம் செய்தியை கேட்டு மறுபடியும் துணிகரமாக துன்மார்க்கமாக விக்கிர வழிபாடுகளை போகிறாங்களோ அந்த குடும்பத்தை குறித்து வேதம் சொல்கிறது, நீங்கள் அறியாத வேற தேவர்களை சேவிக்கும் போது பின்பற்றுகளானால் சாபமும் வரும் என்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு நிறைய குடும்பத்தில் விக்கிர வழிபாடுகளை போயிடுவாங்க. கேட்டால் இது என்ன பிரதர் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட வியாக்கியானம் பேசுவாங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் வியாக்கியானம் பேசுவாங்க. ஏன்னா இப்போ சில குடும்பத்தில் இங்கேயும் போவாங்க அங்கேயும் போவாங்க. என் வாழ்க்கையில் கொஞ்சம் வருஷம் அப்படி நான் போனேன்ப்பா, 55 லட்சத்தை காணும். இது என் வாழ்க்கையில் நடந்தது. நான் விக்கிர வழிபாடுகளில் போனேன், உங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சால் கேட்டுக்கோங்க. ஏன்னா சில குடும்பத்தில் விக்கிர வழிபாட்டில் போயிட்டு அப்புறம் என் வீட்டில் வியாதி இருக்குது, என் வீட்டில் நிம்மதி இல்லை, என் வீட்டில் சமாதானம் இல்லை, புருஷ மண்டாடிக்கில் சண்டை வருது, வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பல காரியத்திலே புலம்பிட்டு. அதனால் காலை வேளையில் செய்தியை நல்ல ஆழமாக கவனிச்சா புரியும். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் சாபம் வருது. ஒரு வீட்டில் ரெண்டு விதமான காரியங்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும். மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் போது, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தொழுது கொள்ளும் போது ஆசீர்வாதம், கற்பனையை கை கொள்ளும் போது ஆசீர்வாதம். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா நம்ம வாசிக்கும் போது முதலாவது நான் தேவன்கிட்ட அன்பு கூறணும், ரெண்டாவது உன்னை போல பிறனை நேசிக்கணும். இந்த ரெண்டு தான் முழு பைபிள்ல முதல்ல தேவன்கிட்ட அன்பு கூறணும், உன்னை போல பிறனை நேசிக்கணும். உன்னை போல பிறனை நேசிக்கும் போது தேவன் நமக்குள்ளே வாசம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொள்ளும் போது நம்ம குடும்பத்தை ஆசிரியம். இதுதான் முழு பைபிள். ஒரு முழு பைபிளை நம்ம கரெக்டாக ரெண்டே பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல தேவன்கிட்ட அன்பு கூறுறேன், ரெண்டாவது உன்னை போல நான் பெருமை நேசிக்கிறேன். இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், என் குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரியப்படும். அதே நேரத்தில் தேவனை தொழுது கொள்ளாமல் விக்கிர வழிபாட்டில் போறது முதல் தப்பு. ரெண்டாவது உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லியிருக்காரு. பிறனை நேசிக்காமல் வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, பகை, சண்டை போடுதலே இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள தான் சாபம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டு விதமான ஜனங்கள் தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா இப்படி இருப்பாங்க, ஒரு பக்கம் பார்த்தா அப்படி இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஒரு வசனத்தை நம்ம பேசும்போது ரெண்டு பக்கமும் நான் பேசுகிறேன். முதல் பக்கம் இருக்கு, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்ட்டார். ரெண்டையுமே முன்னாடி வச்சுட்டார், ஆசீர்வாதத்தையும் முன்னாடி வச்சுட்டார், சாபத்தையும் முன்னாடி வச்சுட்டார். உனக்கு எது வருமோ நீ எடுத்துக்கோப்பா. ஆமாம், அதை நம்ம மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் சாம்பார் இருக்குது, கறிக்குழம்பு இருக்குது,
உனக்கு கறிக்குழம்பு வேணும் கறிக்குழம்பு எடுத்துக்க, சாம்பார் வேணும் சாம்பார் எடுத்துக்க, அது வா இஷ்டம். ஆனால் வீட்டில் ரெண்டுமே இருக்கு. சில குடும்பத்தில் கறி சாப்பிட மாட்டாங்க, சில குடும்பத்தில் நான் சாம்பார் தான் சாப்பிடுவேன்பாங்க, எது வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்லி அம்மா வச்சுருவாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வச்சுட்டாரு, தேவனை தொழுது கொள்ளணும், அன்பு கூறணும், அவ்வளோதான். ரெண்டாவது, தேவனை விட்டு தள்ளி போய் விக்கிரகத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளும் போது சாபம், கற்பனையை கை கொள்ளாமல் இருக்கும்போது சாபம் வருது. ரெண்டே பாயிண்ட் தான். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சா சாபம் வந்துடும். வேற தேவர்களை போய் சேவித்தால் சாபம் வந்துடும். ஏன்னா சில குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தரை சேவிக்கிறத விட்டுட்டு உலகத்துள்ள வழிபாடுகளுக்கு போய் சிக்கிக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனைனா என்ன, போராட்டம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, பாடுகள் என்ன, வீட்டுக்குள்ளே பல பிரச்சனையை பார்க்க முடியும். இது அவ்வளோத்தையும் மொத்தமாக நான் என் வீட்டுக்குள்ளே நான் பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா. நான் பல வருஷமாக விக்கிற வழிபாட்டிலே மாந்திரியத்திலே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அதனால் ஆழமாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனே சேவிங்க, அவருடைய கற்பனை கை கொள்ளுங்க, ஆசீர்வாதமாக இருங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வைப்படும், உங்களுடைய தலைமுறை ஆசீர்வைப்படும், அடுத்த தலைமுறை ஆசீர்வைப்படும், வம்சம் வம்சத்தை கர்த்தரே ஆசீர்வைப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு நடந்து பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதியும் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு ஸ்தோதரம்ப்பா, 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 ஸ்தோதரம்ப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ, எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன் பார்ப்போம் ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படும் ராஜா. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்தும் ராஜா. புது கிருபைலாம் நிரப்பு ராஜா, புது அபிஷேகம் நிரப்பு ராஜா, உங்கள் வல்லமெல்லாம் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, மகிமையின் ஆவியானவர்கள் மேலே தங்குறது ராஜா. ஜெப அபிஷேகத்தை தாங்க ராஜா, தீர்க்க தரிசன வரங்களை தாங்க ராஜா, ஞான வரங்களை தாங்க ராஜா, அபிஷேகம் நிரப்பு ராஜா, பூமியின் மேல் அக்னியை போடுவேன் தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன பிள்ளை ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா விசேஷமா அக்னியை அபிஷேகம் நிரப்பு ராஜா, அன்பின் அபிஷேகம் நிரப்பு ராஜா, கல்வாரி அன்பின் நிரப்பு ராஜா, ஆவிக்குரிய ஒவ்வொரு கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒவ்வொரு வரங்களாலும் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ விசேஷமா விண்ணப்பத்தின் ஆவிலாம் நிரப்பு ராஜா, மன்றாட்ட
அவருடைய ஜீவன்களை சாஷ்டமா தாழ்த்தரப்பணும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்பும் ராஜா. யுத்த அபிஷேகம் தாங்கப்பா, எல்லா குடும்பத்துக்கும் யுத்த அபிஷேகம் தாங்க ராஜா. அப்பா விசேஷம் வந்த நாளிலும் ஆவிக்குரிய ஒன்பது கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒன்பது வரனாலும் உங்க பிள்ளை நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ காண்டாமிருத்த பலனை தாங்கராஜா, மான் கால்களை தாங்கராஜா, புது பலனை தாங்கராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமா எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ உணர்வுள்ள இருதயம் தாங்கராஜா, ஒரு உணர்வுள்ள ஆவியை தாங்கராஜா, உம்முடைய நல்ல ஆவியை தாங்கராஜா, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்கராஜா. அப்பா இருதயத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பட்டி பிடிக்கும்பா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ விசேஷமா அந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கும் ராஜா. விசேஷமா இங்க இருதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசு ஆவியன் மட்டும்தான் இருக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத சிந்தனைகளோ எதுவும் வரக்கூடாதுப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைபடும் ராஜா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க அவனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பரிசுத்தவெல்லாம் நிரப்பும் ராஜா. அந்நிய பாசு தங்கராஜா, வியாக்கியான வரங்களை தங்கராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கும் ராஜா. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியெல்லாம் நிரப்பும் ராஜா. இந்த நாள் முழு விசேஷமாக உங்க பிள்ளையோட கத்தர் கூட இருக்கும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறங்களோ என்னுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும் ராஜா. எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும் ராஜா. எங்களுடைய நினைவுகள் எல்லாம் கிறிஸ்துவ நினைவா மாறட்டும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறோம் இரவும் பகலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் இயேசு கிறிஸ்து ரத்தினாலே அர்ப்பணிக்கிறாங்களோ இருதயத்துக்குள்ளே அப்பா கொடுத்து
எண்ணம் சாகட்டும், சுயம் சாகட்டும் ராஜா. விசேஷமாக எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறங்களோ, ஜென்ம சுபாவம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேரோடு சுட்டறிவிடும் ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் விசேஷமாக வேலி அறிவிடும் ராஜா. இந்த நாளிலும் அப்பா கண்களிலே கழிக்க முடியும் ராஜா. வீண் வார்த்தையை பேசாதபடிக்கு வேலடைங்கப்பா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறங்களோ, உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கும் நாங்கள் போகக்கூடாது. கண்ணீரின் அபிஷேகம் நடக்கும் ராஜா. எல்லா குடும்பத்தையுமே விசேஷமாக கத்தர் அபிஷேகம் பண்ணு ராஜா. சீசராக அப்பா நாங்கள் மாறணும்ப்பா. விசேஷமாக எந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா ஜனங்களும் சீசராக மாற வேண்டும். கர்த்தருக்காக கடைசி காலத்தில் பக்தி வைராக்கியமாக எழும்ப வேண்டும். கர்த்தர் கிருபை செய்கிறாஜா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் அபிஷேகம் பண்ணுகிறாஜா. இந்த நாளிலும் எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்க ராஜா. உண்மை நாங்கள் அழைக்கிறோம். உம்முடைய ஜீவனுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோ, எல்லா குடும்பத்தையும் உம்முடைய சமூகத்துக்கு நேராக அப்பா உம்முடைய பாதவிலே காத்திருந்து நாங்கள் ஜெபிக்கிறது அதிகாலவில்லை. எங்களுக்கு ஜீவனை தந்த கிருபைக்கா நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பிதாவின் சுத்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை செய்ய அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பரிசுத்தமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சந்தோஷமாக இருக்க சொல்லிங்க ராஜா. எப்பொழுதும் சந்தோஷமாக சொல்லிங்க ராஜா. அப்பா விசேஷமா இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லிருக்கீங்க. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க. அந்த கிருபைக்காக நன்றி 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 ராஜா. சத்திய ஆவியானது நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா உமக்கு பிரியமானபடி நாங்கள் உண்மையாக வாழ வேண்டும் ராஜா. கர்த்த கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய உம்முடைய கற்பனையை கை கொள்ள கர்த்த கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா விசேஷமாக நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக மாறணும், தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக மாறணும், நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாறணும், அன்பு கூறுகிற பிள்ளைகளாக மாறணும்ப்பா. அந்த கிருபை தாங்க ராஜா. ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு தேவனை தொழில்களை பிள்ளைகளாக நாங்கள் மாறணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் காணப்படணும். எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. விசேஷமாக யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் நினைந்துக்காங்களோ அப்பா பரிசுத்தவான்கள் தீர்காயுஸ்தாங்க ராஜா. எங்கள் தேசத்தில் பரிசுத்தவான்களுக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் தேசத்தில் பரிசுத்தவான்கள் தந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. அதிகாலவில் யாரெல்லாம் மிஷினரிமார் அப்பா ஊழித்து போகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லா தேவையிலெல்லாம் கத்தக்கூட சந்திங்க ராஜா. எல்லா தேவையிலும் சந்திங்க ராஜா. விசேஷமாக அற்புத அடையாளம் அப்பா உங்கள் பிள்ளைகள் மூலியமாக எல்லா இடத்துக்குள்ளேயும் சுவிசேஷம் அப்பா புறப்பட்டு போகும்போது எல்லா இடத்துலையுமே அற்புத அடையாளம் உண்டாட்டும் ராஜா. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறங்களோ கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உண்டமான சகல விதமான ஆசிரியங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பும் ராஜா. இயேசுக்கு சுரதனாலே நாமத்தினாலே வானந்திரவட்டும். சிங்காசத்தில் பழங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டு சகல குடும்பத்தையும் அவருடைய களஞ்சி அவனுடைய பாத்திரம் அவனுடைய பண்டசலை எல்லாம் பரிபூர்ணமாக நிரப்பி ஆசிரியர் ராஜா. அவனுடைய கையின் கீழே ஆசிரியர் ராஜா. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியர் ராஜா. அவனுடைய சிரசு மேலே ஆசீர்வாதம் ராஜா. நீதிமான் சிரஸ் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவினால் கழுவி உங்க பிள்ளைகளை நீதிமான மாற்றி ஆசீர்வாதம் ராஜா. உண்மை உள்ள மனுஷர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கிறிஸ்துவடி. உங்க பிள்ளைகள் உண்மையான வழியில நடக்க கத்த கிருபை செய்யுங்க ராஜா. நீதியை பின்பற்ற கத்த கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் தாழ்த்துறோம் ஏனோக்கே போல தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக நாங்க மாற வேண்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வாதம் ராஜா. யோபு தன் சிநேகனுக்காக ஜெபித்தது போல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ சிநேகனுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அந்த கிருபை எங்களுக்குள்ள இன்னும் பெருகட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தரை நம்புகிறவனா செழிப்பான் என்று வேசமிடி. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்திலே அப்பா ஜெபிக்கிறாங்களோ ஆவிக்குரிய ஒன்பது வரங்களினாலும் நிரப்புங்கப்பா. வசனத்தை போதிக்கிற ஞானத்தின் ஆவியானவரே உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அறிவை உணர்த்தும் வசனத்தினாலே அப்பா உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. விசுவாச ஆவியினாலே அப்பா உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. குணமாக்குற வரங்களினாலே அப்பா உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அற்புதம் செய்யும் சக்தியினாலே அப்பா உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரங்களினாலே அப்பா உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய பகுத்தறிவு வரங்களினாலே அப்பா உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அந்நிய பாஷை வியாக்கியான வரங்களினாலே அப்பா உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. பாஷைகளை வியாக்கியான மனித வரங்களை தாங்கப்பா. அதன் அர்த்தத்தை சொல்லி தாங்க ராஜா. எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ ஆவிக்குரிய வரங்கள் அப்பா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை செயல்படும் ராஜா. அப்பா விசேஷம் ஆவிக்குரிய ஒன்பது கனிகளும் உங்க பிள்ளைகளுக்குள்ள பரிபூர்ணமாக நிரப்பப்படும் ராஜா. அன்பு நிரப்பப்படட்டும்பா, சந்தோஷம் நிரப்பப்படட்டும்பா, சாந்தம் நிரப்பப்படட்டும்பா, நீடிய பொறுமை நிரப்பப்படட்டும்பா, தயவு நிரப்பப்படட்டும்பா, நற்குணம் நிரப்பப்படட்டும்பா, விசுவாசம் நிரப்பப்படட்டும்பா, சாந்தம் நிரப்பப்படட்டும்பா, இச்சையடக்கம் நிரப்பப்படட்டும்பா. ஆவிக்குரிய ஒன்பது கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒன்பது வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியர் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆனந்த தைலத்தினால் நிரப்பி ஆசிரியர் ராஜா.
மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் பிள்ளையோட தங்கிற ராஜா, வேதத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது மறைபொருளை வெளிப்படுத்துகிற ராஜா, தரிசனத்தை அப்பா உங்கள் பிள்ளைகள் தாங்க ராஜா, சொப்பனத்தை தாங்க ராஜா, சொப்பனத்துக்கு வியாக்கியான வரங்களை தாங்க ராஜா, தரிசனம் பார்க்குற வியாக்கியான வரங்களை தாங்க ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்திங்க ராஜா, ஆவிக்குரிய கண்களை தருங்க ராஜா, ஆவிக்குரிய காதுகளை தருங்க ராஜா, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பாட்டு படிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா, பாட்டு படிக்கிற அபிஷேகம் மாத்திரம் அல்லாமல் எழுதக்கூடிய அபிஷேகம் நடக்கும் ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த தொட்டு சந்திக்கிறேன் ராஜா, இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்த தொட்ட கிருபைக்காக ஆயிரம் மடங்கு உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. விசேஷம் இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் விசேஷமா கரந்தொட்டு ஆசிரியர் ராஜா, யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட சிரசின் மீது ஆசிரியர் ராஜா, இந்த வருஷத்துல சம்பூர்ணமான ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யும் ராஜா, திருமணம் கொண்டாடுறாங்க ராஜா, அவங்களோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றை மன்னித்து அவனுடைய வம்சத்தை கத்தர் ஆசிரியர் ராஜா, கற்பத்தில் நீங்க ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனமிறங்கி ஆசிரியர் ராஜா, மாசமா இருக்காங்க தாய் பிள்ளையமா ஆசிரியர் ராஜா, டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கொடுங்கப்பா, எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியர் ராஜா, சில குடும்பத்தில் கடனில் போராடிட்டு இருக்காங்கப்பா, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்கப்பா, எத்தனையோ இடத்துல மரண தருவாயில் அப்பா பல கஷ்டத்தின் மத்தியில் அப்பா வியாதியில் இருக்கும்போது கடன் வாங்கினாப்பா, அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை, என் தேவன் மனம் இறங்கி அந்த குடும்பத்தை ஆசிரியர் ராஜா, சில குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா, சில குடும்பத்தில் வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும்ப்பா, சில குடும்பத்தில் கால வேலையில் ஜெபிக்கிறாங்க, ஃபைனான்ஸில் கொடுக்கணும், குழுக்கில் பணம் அடைக்கணும், அப்பா பேங்க் லோன், இஎம்ஐ லோன், சில குடும்பத்தில் நகை கடன், எத்தனையோ தேவைகள் இருக்குப்பா, அந்த எல்லா தேவைகளெல்லாம் அடைக்க பரிசுத்த ஆவியான ஒரு விசேஷமா உங்க பிள்ளைகளை கத்து கொடுங்க ராஜா, அப்பா போய் பேசக்கூடாது, உண்மையா இருக்கணும், தேவனுக்கு கீழ்படினும், இன்னைக்கு உள்ள தேவையிலாம் பரிசுத்த ஆவியான சந்திக்க வேண்டும் ராஜா, உதவி செய்கிற ஆவியான இறங்குவாங்க ராஜா, தேற்று வாழ இறங்குவாங்க ராஜா, எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திக்கு ராஜா, பெலன் உள்ள ஆவியானவரே உங்க பிள்ளைகளோட தங்கி ராஜா, தேவையில்லாத பயங்கள் எதுவும் வரக்கூடாதுப்பா, அன்பும் தெளிந்த புத்தி அந்த ஆவியானவரே உங்க பிள்ளைகளோட நீங்க தங்கிருங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் கூட இந்த ஆசிரியங்க, எத்தனையோ குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, அவனுடைய வாழ்க்கையிலே கத்தரை விட்டு என்னென்ன கருத்து தள்ளி போனாலும் எல்லா குறைகளில் மன்னித்த ஆசிரியர் ராஜா, இந்த நாளிலும் விசேஷமாக திருமணம் முடிந்த பின்பா பல காரியத்தில் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் இணைத்து வைங்க, விபச்சார அடிமை இருக்காங்க, மதுபான அடிமை இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க, சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளை சுனும் ஏவ கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசுக்கு சிறந்தநாள் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படட்டுப்பா, இயேசுக்கு சிறந்தநாள் நாமத்தினாலே பரிபூர்ணமா சுட்டரிக்கப்படும் ராஜா, எல்லா குடும்பத்திலும் ஒரு விடுதல் உண்டாகட்டுப்பா, எல்லா குடும்பத்தையும் கத்தர் மீட்டெடுங்கப்பா, பிசாசனுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டவரே உண்மையை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா, எல்லா குடும்பத்திலும் ஒரு விடுதலை தாங்க ராஜா, எத்தனையோ தேசத்தில் இணைந்துக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல தனிமையாக இருக்காங்க, கர்த்தர் கூட இருந்து உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும், கால வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, விசேஷமாக இன்னைக்குள்ள தேவையிலெல்லாம் கத்தர் கூட சந்திங்க ராஜா, எல்லா தடைகளெல்லாம் நீக்கி விடுங்க ராஜா, எந்தெந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த எல்லா கட்டுகளெல்லாம் இயேசுக்கு சிறந்ததுனாலே, இயேசு நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டுப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியர் ராஜா, காலை வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, சில குடும்பத்தில் காலை வேலை எத்தனையோ இடத்துல டிரைவிங் லைனில் போகிறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் கத்தோடைய பாதுகாப்பு, எல்லா குடும்பத்துக்கும் கத்தோடைய பாதுகாப்பு ராஜா, ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு கத்த தீர்காயுசு தாங்க ராஜா, பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான விடுதலை தாங்க ராஜா, பரிபூர்ணமாக கத்த தொட்டு சுகமாக்கி தாங்க, எல்லா குறைகள் கூட எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா, அப்பா சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்த கொடுந்து பத்திரமா பாதுகாத்துக்கோங்க, வேலையடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாத்துக்கோங்க ராஜா, படிக்கிற பிள்ளைகள் வெளியில் போகிறாங்க, விசேஷமாக கத்த கொடுங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்கிறதுல எல்லா தேவையெல்லாம் கத்து கூட சந்திக்க வேண்டும், எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலைக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தரை சந்திங்கப்பா, உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கும் ராஜா, தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் கத்தர் ஆசீர்வதித்தாங்க ராஜா, எத்தனையோ குடும்பத்தில் வேலைக்காக ஜெபிக்கலாம், எல்லா தடைகளும் நீக்கி கத்தர் வாசல் திறந்தாங்க ராஜா, அந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க, உங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கும் ராஜா, யாரெல்லாம் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபினாலோ எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி அந்த குடும்பத்தை கத்த சந்திக்க வேண்டும், எல்லா குடும்பமும் ஞானஸ்தானம் எடுக்கணும் ராஜா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம், இந்த நாளை நீங்கள் பொருட்படுத்தணும், உங்கள் ஜீவன்களை தாழ்த்து விடுகிறோம், துதி கன மகிமை எல்லாம் உருவகை செலுத்திடும் இயேசுக்கு சுந்தர பிதாவே ஆமேன், தேவனுக்கே மகிமுண்டதாக கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன், காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.